இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க. மேஷ ராசி என்பர்களே, இன்னைக்கு நிறைய விஷயம் சகோதர சகோதரிகளுக்கு உண்டான நல்ல விஷயங்கள் பத்தி கேட்பேன், அதை பத்தி செயல்படுத்துவேன். வயசான வாழை ரொம்ப கவனமா பாத்துக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்துட்டேன்னா டென்ஷன் ஆற தவிர்த்துக்கிறது நல்லது. படிப்புல நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, மருத்துவரா இருந்துட்டு இருக்கிறவா. அதே சமயத்துல பாத்துட்டேன்னா மேல இன்னும் படிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதா இருக்கும். கிளினிக் வச்சுட்டு இருக்கோம், ஹாஸ்பிட்டல் ஓப்பன் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம், இன்னும் பெரிய ஹாஸ்பிட்டலா கட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். காலேஜ் ஸ்கூல் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்துல தொழில் நல்ல தொழிலா பண்ணணும்னு நினைச்சுட்டு இருக்கவாளுக்கு நல்ல வெற்றி உண்டு. பூஜை புனஸ்காரங்கள்ல நீங்க கலந்து கொள்வே, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான், முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் மேஷராசி என்பர்கள். ரிஷபராசி நேயர்களே, நிறைய உயர்ந்த சிந்தனைகள், நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு சே இனிமேல இப்படி இருக்கப்படாது, பேசாது இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு நீங்க அமைதி காப்பீங்க, மௌனம் காப்பீங்க. நல்ல முயற்சிகள், நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். தெய்வீக வழிபாடு துணை நிற்கக்கூடியதா இருக்கும். சினிமா துறையில இருக்கிறவா, சினிமா துறை வாய்ப்புகா இருந்துட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா பாட்டு நன்னா பாடுறவா, கிளாஸ் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் உடனே ஆரம்பி, டான்ஸ் கோரியோகிராஃபர் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. சில நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், பொலிட்டீஷியனா இருந்துட்டு இருக்கோம், இந்த வாட்டி எனக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் இருக்கான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. பணம் தான் சார் பத்தறது இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கவாளுக்கு பணம் கிடைக்கும். முதலீடாளர்கள் அவட்ட பேசுறது, பழகிறது, ஒரு நம்பிக்கையான விஷயங்கள் நீங்க சொல்லும் போது நிச்சயம் முதலீடுபடுவோம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள் மகிழ்ச்சிகரமா இருந்துட்டு இருக்கும். புது புது முயற்சிகள் எடுத்து பண்ணுவேல், அது அனுகூலியத்தை தரும். ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம், வீடு கட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கோம், வீடு பாதியில் இருக்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிருக்கோம், ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு ஒரு பெரிய லாபகரமா ஒண்ணு கிடைக்கிறது, பெசா வாங்கி போட்டுணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு எல்லாம் நிச்சயம் அந்த காரியம் வெற்றியாகும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும். சில பிரச்சனைகள்லாம் பெருசா வெடிக்கிற மாதிரி இருக்கும், ஒண்ணுமே ஆகாது. குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாதீனமா குழந்தை வரம் இருக்கும். அதே சமயத்துல இன்னைக்கு நிறைய பரிகார ஸ்தலங்களுக்கு எல்லாம் போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிலம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள் சிந்தனை, இந்த சிந்தனை செய்து 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 ஒவ்வொரு காரியத்தை ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பேன். இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், அதாக்கும் இப்படி ஆகும், இந்த தொழில எப்படி வெற்றி கொள்றது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னா பண்ண வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பால் விற்பனையாளராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழில இருந்துட்டு இருக்காங்க, ஷேர் மார்க்கெட் சம்பந்தமா ட்ரேடிங் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பழைய கார் வாங்கி புதிய கார் விற்பனை பண்றவங்களுக்கு எல்லாம் அனுகூலியத்தை தரக்கூடியதா இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வேங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, நினைத்த காரியத்தை சாதிக்கணும்ப்பா, நிறைய உழைச்சாச்சு, இன்னும் உழைக்கணும், உழைக்கிறதுக்கு நான் ரெடி, ஆனா பலன் தரணுமே அப்படின்னு சொல்லுவே, அந்த பலன்கள் நிச்சயமா கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். முந்தையெல்லாம் பேசவே மாட்டேன், இப்ப நம்ம கிட்ட தப்பு இல்லைன்னா எதுக்கு நம்ம பேசாம, பேசுறது தப்பே கிடையாதுன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணுவேன். நிறைய காரியங்கள் உங்களுக்கு அனுகூல்யமாகக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சில நேரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா சில குலதெய்வ கோயில், அதேமாதிரி பாரம்பரிய விஷயங்கள்லாம் தெரிந்து கொள்றதுல ஆசைப்படுவேன். நிறைய லாங்குவேஜ்கள் கத்துக்கணும், யோகா பண்ணணும், உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கணும், உடம்பு நிலை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சரியில்லையேன்னு அப்பப்போ யோசிச்சுட்டு இருப்பேன். எல்லாருக்குமே அந்த 6 இடத்துல சனி இருக்கும்போது இந்த உபாதைகள் கொடுக்கதான் செய்யும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, லாபம் உண்டு வெற்றி உண்டு, விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல மனம் வருத்தப்பட்டெல்லாம் அடுத்த 5வது நிமிஷம் ஏதேனும் ஒரு ஆறுதல் ஒரு நல்ல செய்திகள் உண்டு. பணம் இல்லையேன்னு நினைச்சுட்டு பணம் வர வந்துடும். நிச்சயமா நீங்க நினைச்ச காரியங்கள் நல்லபடியா நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. சில நேரம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா எல்லாம் பண்ணியாச்சு, ஏதோ 10% மட்டும் நடக்க மாட்டேங்கிறதுன்னு வருத்தப்பட்டு இருப்பேன். கவலைப்படாதீங்க, அதற்கும் இறைவன் ஒரு வழியை வைத்திருப்பார். நிச்சயம் அதுல மாற்றங்கள் உண்டு, புதிய தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும். அதே மாதிரி யாராவது இதாக்கும் அதாக்கும்னு சொல்லி பண விஷயங்கள்ல உங்ககிட்ட இதை கட்டினா இதோட 10 மடங்கு 100 மடங்குலாம் சொன்னா நிச்சயமா நம்பாதீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசி என்பர்களே. துளாராசி நேயர்களே, நிறைய சிக்கல் இருந்தாலும் அந்த சிக்கல்ல இருந்து நிறைய பிரச்சனைகள் ரொம்ப அழகா பேசி தீப்பில். சில நேரங்கள் யதார்த்தமா பண்ணாத காரியத்தை நீங்க பண்ணல, அதா அப்படி இதாகுன்னுலாம் சொல்லுவா. இன்னைக்கு கோயில் பூஜை புனஸ்காரங்கள் இந்த மாதிரி புராதன இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய பக்திக்கு பெரிய வெற்றிகள் உண்டு. ஒரு மனிதரை பார்த்த உடனே இட போடக்கூடிய மனோபாவங்கள் இருக்கும். ரைஸ் மில் வச்சுட்டு இருக்கோம், ஃபவுண்டரி வச்சுருக்கோம், இண்டஸ்ட்ரி வச்சுட்டு இருக்கவங்க, அது மாதிரி ஷோரூம் வச்சுட்டு இருக்கவங்க, வண்டி வாகனம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பெரிய டீலர்ஷிப் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு, பல்பு சம்பந்தமாக, எலக்ட்ரானிக் சம்பந்தமாக, எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான
கடை வச்சுருக்கிற வாழ்க்கை அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இதெல்லாம் நடக்குமா நடக்குமா நினைச்சிருந்த காலி நீங்க போய் அந்த காரியத்துல வெற்றி கொள்வேன் என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே நிறைய காரியங்கள் பார்த்துட்டீங்கன்னா பக்திமயமா சில விஷயத்தை எடுத்து பண்ணுவேன். ஒரு சில நேரங்களில் அப்பப்போ சோர்வுகள் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. சில நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெறுவீங்க. பிஸ்னஸை பெருக்கிறதுக்குண்டான பெரிய முயற்சிகள்லாம் ஈடுபடுவேன். சில நேரம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கேட்ட நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை அப்பப்போ டென்ஷன் ஆகும். மற்றவா வந்து உங்களை பற்றி இதை சொன்னால் அதை சொன்னான்னு கேட்கும்போது இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க, பெருசாக அதை நினைக்க வேண்டாம். சில காரியங்கள் தடங்கள் ஆச்சுன்னா நல்லதுக்கு அப்படிங்கிறது நினைங்கோ. விருச்சிகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். தனுராசி நேர்களே வயசானவா யாராவது ரொம்ப சிரமப்படுறானா அவளுக்கு முடிஞ்ச ஹெல்ப் எல்லாம் எடுத்து பண்ணுவேன். அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சில நேரங்கள் மற்றவா பண்ணாத சில நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். அதாவது பொதுவான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி வேலை தொழில் எல்லாரும் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. வித்தியாசமாக சில காரியத்தை அறிமுகப்படுத்தணும். ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கிறவா, பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு, அதே மாதிரி பெரிய பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பலவிதமான சோதனைகளை தாண்டி சாதனை பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணணும், அதே சமயத்தில் இதை சாதனைகள் படைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இன்றைய தினத்தில் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இறைவன் வழிபாடு துணை நிற்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மகர ராசி என்பர்களே நிறைய காரியங்கள் வெற்றி மீது வெற்றி கிடக்கும். சில பேர் கிண்டல் கேலியெல்லாம் பேசுவா, காதலியே வாங்காதீங்க. உங்க மனசுல எது சரின்னு படுதோ அது சரின்னு பண்ணுங்க. நான் ஆஃபீஸ்லேயே ஆகட்டும் சரி வீட்லேயே ஆகட்டும் சரி நம்ம காரியத்தை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அது பின்னாடி இறைவன் நமக்கு நல்ல பலன்களை கொடுப்பாங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். தியானம் யோகா அதே மாதிரி தற்காப்பு கலை போன்ற விஷயங்கள்லாம் கற்றுப்பேன். ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் இருக்கும். பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. சில பேர் போய் பேசணும்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிருவேன். இன்றைய தினத்தில் திருமணத்தை பற்றி யோசிச்சுருக்கோம். சார் திருமணம் தடையாயிட்டே இருக்குன்னு வருத்தப்பட்டவாளுக்கு திருமண காரியம் கைகூடும். யாராவது வந்து அவள் கஷ்டத்தை பற்றி புழம்பினா சரி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரெண்டு வார்த்தை சொல்லுவாள் பெரிய ஆறுதலாக இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி என்பர்களே அப்பப்போ சில கவலைகள் இருந்துருக்கும். இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோம் எல்லா பொறுப்பையும் நம்ம ஏத்துண்டு சார் ஏண்டா இவ்வளவு பொறுப்பை ஏத்துண்டு பாரு எல்லாரும் பாட்டுக்கு போயிட்டாலே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன். சில நேரங்கள்ல குடும்பத்துல சில பேர் நல்லா பேசுவா, சில பேர் எதிர்த்து பேசுவா, சில பேர் பார்த்துட்டு ஒற்றுமை எல்லாம் பேசிட்டு இருப்பா. எல்லாத்தையும் ஒரு பக்கம் நிறுத்திட்டு நம்ம பண்ற வேலைகளை நம்ம பண்ணுவோங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கும். பிஸ்னஸ் சம்மந்தமாக சில விஷயங்கள்லாம் அனுகூல்யமாக நடக்கும், சில விஷயம் நடக்காதிருக்கும். நடக்காது இருக்கிறது நல்லது தான். ஏன்னா ஒரு சில நேரங்களில் நடந்து பின்னாடி நம்ம கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருப்போம். அதனால் நடக்காது இருக்கிறதே தப்பே கிடையாது. நிறைய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேர் நல்லது பேசுவார், சில பேர் கெட்டது பேசுவார். எதையும் கண்டுக்காது நம்மளுக்கு என்ன தோன்றுறதோ அதை மட்டும் செஞ்சுட்டு இருப்பேன். குழந்தைகள் அப்பா அம்மா பேச்ச கேட்டு அவளுக்கு தெரியாத எந்த விஷயத்தையும் பண்ணப்படாது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு கும்பராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மீனராசி என்பர்களே எல்லா காரியத்தையும் பார்த்துட்டுனா ஆதாயத்தோடு பண்ணுவேன். ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னு சொன்னால் எப்படியா நடத்தி தீரணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். பூஜை புனஸ்காரங்களில் கலந்துக்கிறது இன்றைக்கி என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். அது அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். அரசியல் ரீதியாக இருந்துருக்கு வாளுக்கு வெற்றி உண்டு. நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்தில் பெறுவீங்க. பெரிய பிரச்சனையை கூட ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க. நிறைய உங்களுக்கு நண்பர்கள் அவங்களால முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவாங்க. இது இல்லையேன்னு வருத்தப்படுவதில் அடுத்த நிமிஷம் அது வந்து சேர்ந்துடும். வெளியூர் பிரயாணத்தை பற்றி இன்றைக்கி நிறைய சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் போட்டி போட்டு சில காரியத்தை பண்ணி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிரிகள் உங்களை விட்டு விலகுவா, விடாமுயற்சிகள் வெற்றி தரும். அப்பப்போ திருஷ்டி மட்டும் இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறமூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை நன்றி.